முதல் பொருள் வேத பதமான பாவங்கள் ஆன பாட்டியல் பொருள் வேத பதமான பாவங்கள் காட்டியல் கலைவாணனே காட்டியல் கலைவாணனே காவிய பெருவாழ்வு மழுவானது அகமெனும் இல்வாழ்வு மானானது புறமெனும் பெருவாழ்வு மழுவானது அரக்கனை மிதித்தாலும் இரக்கத்தை மதித்தாலும் நாளில் கூட்டிய கலையல்லவா வந்தோம் வந்தோம் என்று பலர் கூடுவார் அருள் தந்தோம் தந்தோம் என்று அவனாடுவார் வந்தோம் பலர் கூடுவார் அருள் தந்தோம் தந்தோம் என்று அவனாடுவார் உணர்ந்தோம் உன்னை என்று அவர் பாடுவார் உணர்ந்தோம் உன்னை என்று அவர் பாடுவார் இந்த உலகங்கள் அவனோடு உறவாடி நாட்டிய கலையங்கள் நாயகனல் நாளில் கூட்டிய கலையல்லவா நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழாவுக்கு பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் ஜனங்க வந்து கூடி இருக்காங்க நாம உள்ளூர்லயே இருந்துகிட்டு போகாம இருக்கலாமா வாங்கப்பா போயிட்டு வரலாம் செய்யற தொழிலே தெய்வம்னு நம்புறவங்களுக்கு கோயில்ல போய்தான் சாமி கும்பிடணுங்கிறது இல்ல தன் வேலையிலும் கடமையிலும் அக்கறை இல்லாம வழிபாடு பூஜைன்னு சொல்லி பொன்னான நேரத்தை வீணாக்கலாமா அத அந்த கடவுளே விரும்ப மாட்டான் நல்லா இருக்கு நீங்க பேசுறது அப்ப சாமி கும்பிடுறவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்களா இன்னைக்காவது நீங்க மறுக்காம என் கூட வந்துதான் நீலா நீ வேணும்னா போயிட்டு வா நாளைக்கு மறுநாள் சந்தை எனக்கு ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்கு அக்கா நீங்க இங்க கோயிலுக்கு போகலையா போகணும் ஆமா நீ போகலையம்மா அம்மா கூட்டம் அதிகமா இருக்குடி நீ வீட்டுல இருன்னு சொல்லிட்டு போயிட்டா நீ இன்னும் போகலனா உங்க கூட போகலான்னு வந்தேன் என்னையும் அழைச்சிட்டு போறீங்களா அக்கா மாமா ஓகே மாமா இல்ல சரஸ்வதி எனக்கு நிறைய வேலை இருக்கு எல்லாம் வேலை இருக்கு உங்களுக்கு மட்டும்தானா கோவில்ல கரகாட்டம் கதிர்கச்சேரி எல்லாம் இருக்கான்
சாமி ஊர்வலம் போகும்போது புப்பூவ வான வெடிக்கலாம் நடக்குமா? ஒரே வேடிக்கையா இருக்கும். வாங்க மாமா. நீலா பாத்தியா, பக்தி தேடி முக்தி தேடி கோயிலுக்கு போறவங்களை விட இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போறவங்க தான் அதிகம். சரி, சரஸ்வதிக்காக நானும் வர்றேன், வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். குழந்தைய நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறப்போ பத்திரமா பாத்துக்காம விட்டுடுவோமா? சரி சரி போடி, அவாவா யார் யாரோட சேரணுமோ அவாவோடதான் சேரணும். பாத்துக்கலாம், உன்னை பேசிக்கிறேன். நீல, இந்த சின்ன விஷயத்துக்கு இந்த அம்மா ஏன் இப்படி கோவப்படுறாங்க? இந்த அம்மாவுக்கு அவங்கள தவிர மத்தவங்க எல்லாம் தாழ்ந்தவங்கன்னு நினைப்பு. இவங்க மனசுல இருக்கக்கூடிய இருளை போக்காத ஆண்டவனா நமக்கு முக்தியை கொடுக்க போறான்? இத பாருங்க, கோயில் பிரகாரத்துல நின்னுகிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க, வாங்க போலாம். நமச்சிவாயம். அக்கா பாத்துட்டு வரேன், அம்மா கிட்ட சமாளிச்சுக்கோங்க. ஏண்டா கண்ணு, நேற்று ராத்திரி தானே அடி அடினு அடிச்சு கொன்ன அவங்க அம்மா, மறுபடியும் அங்க போப்ற? என்ன ஆச்சோன்னு அக்கா கவலைப்படுவாங்க. பாத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி, எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடும். ஐயோ, மோப்பம் பிடிச்சிட்டாளே. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எங்கடி போற? சாதா வீட்டுக்கு போறேம்மா. எனக்கு தெரியாது, போடி உள்ள. அந்த பைய வீட்டுக்கு போகாத போகாதுன்னு எத்தனை சொல்றது? நான் செய்த பூஜையில உள்ளாலேயே கிட்ட போயிருக்கு. ஏண்டி குழந்தை மேல இப்படி எரிஞ்சு விழுத? குழந்தைகளை பக்குவமா வளர்க்கலன்னா அது மனசுல பாசத்துக்கு பதிலா வெறுப்பு தான் வளரும். ஆரம்பிச்சுக்கலாம். நேற்று தெரியும் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு. நீங்க பேசாம இருங்க. நான் ஏண்டி பேச போறேன்? இப்போ உங்க பேச்சுதான் அம்பலத்துக்கே ஏறி போச்சே. போதும் உங்க பிரச்சாரம். நான் பொல்லாதவன் வாயாடின்னு நீங்களே ஊர் புறம் சொல்வீங்க போயிருக்கே. நீ வாடி உள்ள. ஆமா, நான் சொல்லித்தான் உன்னை பத்தி இந்த ஊருக்கு தெரியும். நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஐயா ஐயா ஓகே. ஐயா எங்க இருந்து வரீங்க? நான் பள்ளக்குறிச்சில இருந்து வர்றேன். இருக்கட்டும், எங்க ஊர்ல மாரியம்மன் திருவிழா, கூத்து பொண்ணு, என்ன பணம் கேக்குறீங்க? சாப்பாடு போட்டா சாப்பாடு போடாமல சாப்பாடு பண்ற. நீ அவசரப்படுறத பார்த்தா அவரையே. ஐயோ, நீங்க பயப்படாது, எல்லாம் போட்டுறேன். என்ன பணம் கேக்குறீங்க? நீங்க என்ன தாரீங்க? 25 பணம் தர்றேன். 10 26 28 கொடுங்க. எதுக்காக நான் கேக்குறேன்னா, என்கிட்ட இருக்கிற குழந்தைகள்லாம் இதே மாதிரி, நான் ஒருத்தன் தான் இப்படி, அதனால கூத்து மட்டமா இருக்கும் நினைச்சாதீங்க. சபை நிறைஞ்சி இருக்கும். சபை நிறையில நிறைய நிறைய மேட நிறைஞ்சிருக்கும்னு சொல்றேன். அப்ப இருந்தாங்க அச்சாரம். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். குருவே, இடியாப்ப கிடைக்கு போறாளா? உன்னை இடிக்கிறேன். கூத்து போட போறேன். கூத்து போடணும்னா ரொம்ப செலவாகுமே. ஆகட்டுமே, என் கையில 300 பணம் இருக்கு, இன்னும் 200 பணம் தான் தேவை. 200 எங்க போவேன்? எங்க போகவா? நம்ம பானக்கடை பரமசிவன் இருக்கானே, அந்த பணத்தை நான் தாரேன். என்ன கூட்டு சேர்த்துக்கிறா சேர்த்துக்கிறான் அலைகிறான். சேர்த்துக்க வேண்டியான அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நம்ம மாட்டுக்கார மாடசாமி இல்ல, அந்த பணத்தை நான் தாரேன், என்ன கூட்டு சேர்த்துக்கிறா சேர்த்துக்கிறான் அலைகிறான். முருகா, என்ன சேர்த்துக்கப்பா? உன் கையில பணம் இருக்கா? பணமா இல்ல, ஆனா காகித கடை இருக்குது. கடையை வித்துட்டு வந்துருங்க. அதுவும் சரிதான். முருகா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அது ரொம்ப நல்லா பாடும். சின்ன பையன், அண்ணனுக்கு ஆப்ப கடையில ஆப்ப வாங்கிட்டு வரா. கொண்டேரி கிணத்துல தண்ணியரு. சிங்காரம், உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்குன்னு இவ்வளவு நாளா நீ சொல்லவே இல்லையே. அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லையே. வந்துருச்சு. அப்ப அதுக்கும் ஒரு நல்ல வேஷமா? அதுக்குத்தான் நல்ல வேஷமே. அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். மறந்துடாத, கடையை வித்துட்டு பணத்தோட வா. அப்புறம் கையோட தங்கச்சியும் ஆக்கிருக்கலாம். சரி, அழைச்சிட்டு வந்துடுறேன்.
ஒருத்தன் 200 பணம் கொண்டு வந்துருவான். நம்ம கையில 300 பணம் இருக்குன்னு வீராப்பா சொல்லிவிட்டமே, என்ன செய்யறது? சாரி, இந்த சின்ன பையனை வச்சு ஏதாவது பண்ணிப்போம். நீ ஏமா இங்க வந்த? எங்க வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா உன்னை அடிக்கிறாங்க இல்ல? நான் இங்க வந்ததே அம்மாக்கு தெரியாதுக்கா. யாரு? மாமா. இப்பதான் வரீங்களா மாமா? ஆமா அம்மா. நீலா கொஞ்சம் தண்ணி வந்தோ. மாமா, நாளைக்கு கோவில் மண்டபத்துல விசாலாட்சி அம்மையா கதை சொல்றாங்க, கண்டிப்பா வரணும். இந்த பாரு, வேலை இல்லாதவங்க கதை சொல்லுவாங்க, பொழுது போகாதவங்க அதை கேட்பாங்க. நாம நம்ம வேலையிலதான் அக்கறையா இருக்கணும். இந்த பாருங்க, உங்க குணம் உங்களோட இருக்கட்டும், பிஞ்சு மனசுல கடவுள் நிந்தனைய உண்டாக்காதீங்க. கடமையை செய்யன்னு சொல்றதுக்கு பேரு நிந்தனைய? கடமை, தொழில், வேலையெல்லாம் காசு பணத்துக்கும் சாதாரண வாழ்க்கைக்கும் உள்ளதுதானே. ஆனா மனசுல நிம்மதியும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் வேணும்னா கடவுளை வணங்கித்தான் ஆகணும். நீ சொல்றத பார்த்தா வீட்டுல நிம்மதி இல்லாதவங்கதான் ஆண்டவன் சன்னிதானத்துல அமைதி தேடி அலையணும். என்ன மாமா, நான் கதிகைக்கு வர சொன்னா அது போய் நீங்க சண்டை போடுறீங்களே. அம்மா தேடுவாங்க, நான் வரட்டுமா? கண்டிப்பா வரணா. அக்கா போயிட்டு வரேன். நீங்க இப்படி எல்லாம் கடவுளை நிந்திக்கிறதுனாலதான் நமக்கு புத்திர பாக்கியமே இல்லாம இருக்கு. அப்படியா? அந்த சந்தேகமே உனக்கு வேண்டாம். இனிமே நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன். என் எண்ணங்கள் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாளும் தடையாயிருக்காது. போதுமா? நம பார்வதி பதயே. நம்பிக்கை கொண்டு கை தொழுதால் வருவாள், கும்பிக்கையான் என்றும் துணை வருவாள். கதை பாட அருள் புரிவாய், அருள் புரிவாய். பரஞ்சோதி சோழ நாட்டை சேர்ந்தவர், சிறந்த பக்தர், ஆண்டனின் அடியார்களுக்கெல்லாம் சேவை செய்தார். வருகின்ற தொண்டருக்கு விருந்தளித்து திருவடி தான் பணிந்து சேவை செய்தார். வருகின்ற தொண்டருக்கு விருந்தளித்து திருவடி தான் பணிந்து சேவை செய்தார். இறைவனின் பூஜையிலும் அடியவர் பூஜை ஒன்றே, இறைவனின் பூஜையிலும் அடியவர் பூஜை ஒன்றே, அருதரும் பூஜை என்று உறுதி கொண்டார். பரஞ்சோதியார் அடியாள் எல்லாம் வருந்தி அழைத்து அவர்கள் விரும்பியதையெல்லாம் தந்து உபசரித்து வந்தார். பரஞ்சோதியை சோதிக்க எண்ணம் கொண்டார் எம்பெருமான். ஏன் சோதிக்க வேண்டும்? பரம்பொருள் லீலையை யார் அறிவாரவர், பக்தருக்கு சோதனை தான் தருவார். பரம்பொருள் லீலையை யார் அறிவாரவர், பக்தருக்கு சோதனை தான் தருவார். திருத்தொண்டர் உள்ளத்தை தேடி வந்தார், ஓ அடியவர் போனே நாடி வந்தார். அடியவர் போனே நாடி வந்தார். பரஞ்சோதியார் சிவனடியாரை வணங்கி, ஐயனே, தாங்கள் என் வீட்டிற்கு வந்து திருவது உண்டு இழைப்பாறு செல்ல வேண்டும் என்று வேண்டி நின்றார். சிவனடியார், நான் விரும்பும் உணவை அளிக்க முடியுமானால் வருகிறேன் என்று சொன்னார். தாங்கள் விருப்பம் எதுவோ, எதுவானாலும் தப்பாது படைக்கிறேன் என்று உறுதி கூறினார் பரஞ்சோதியார். நான் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்பது வழக்கம், அதுவும் பிள்ளைக்கறிதான் வேண்டும். உன்னால் படைக்க முடியுமா என்று கேட்க, Thank you.
சேவை செய்கிறேன் என்று உறுதி கூறி சென்று தன் மனைவியிடத்தில் இந்த புயல் செய்தியை சொல்லுகிறார். என்று சொன்ன உடனே பரஞ்சோதியாரும் அவருடைய மனைவியாரும் அதிர்ச்சி அடைந்து கண்களில் கண்ணீர் மல்க வெளியே வந்து சிவனை வேண்டி பாடுகின்றனர். பரஞ்சோதி சிறுத்தொண்டனான இந்த கதையினால் நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், தொண்டுள்ளம் படைத்தவர்களுக்கு இறைவன் அருள் நிச்சயம் கிடைக்கும். கண்களில் கண்ணீர் வருக காரணம் என்ன? மனதில் வலுவை சுமக்க கூடாது, ஆண்டவனின் நினைவை மாத்திரம்தான் சுமக்க வேண்டும். தாயே, எனக்கு எந்த விதமான மனக்குறைவும் இல்லை. கடவுள் வழிபாட்டை விட செய்யும் தொழிலையே தெய்வமாக கருதி வந்தவன் நான். ஒரே நினைவுடன் கடவுளை வணங்குவதிலேதான் பேரின்பம் கிடைக்கிறது என்பதை இப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். தாயே, ஆண்டவனின் அருளை அடைய தாங்கள் தான் எனக்கு ஒரு மார்க்கம் சொல்ல வேண்டும். நானோ ஏழை, தான தர்மங்கள் செய்ய வழி இல்லாதவன், மண்பாண்டம் செய்து பிழைக்கும்
குயவன். பொன்னும் பொருளும் அள்ளி தருவோருக்கு மட்டும்தான் ஆண்டவன் அருள் கிடைக்கும் என்பதில்லை. இறைவனை துதித்து பாடுங்கள். பிச்சை எடுக்க ஓடுவாங்க கூட காசில்லாத ஏழைகளுக்கு மண்வோடு செய்து தானம் செய்யுங்கள். சத்தியத்தை கடைபிடியுங்கள். ஆண்டவன் திருவருள் கிடைக்கும். அப்படியாகட்டும், சென்று வருகிறேன் தாயே. கரக எடுத்துட்டு போற, ஆனா கையில ஏதோ பணம் வச்சிருக்கேன். காணுமே பணத்தை மட்டும் தான் உண்மையா? தங்கச்சி வரல? தங்கச்சி கிட்ட படத்தை கொடுத்த அது வரலையா? வரலையாப்பா. எனக்கு நிம்மதி. 200 பணத்துக்கு நான் எங்க போவேன்? வருத்தப்படாத, சம்பாதிச்சா திருத்தி கொடுக்கும் போதே முகத்தை பாத்துக்கணும். என்னைக்கா ஒரு நாளைக்கு பிடிச்சிருக்கலாம். இதான் உன் தங்கச்சியா? நல்லா இருக்கு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி. அது வந்து இது பாத்துருக்கலாமே. நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரேன். இது போறப்பா வா. 200 பணம் ஏண்டா புலம்புற? சம்பாதிக்கலாம் போட. நீங்கள ரொம்ப முத்தி போச்சு. என்கிட்ட பேசறதுக்கு கூட இப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. உங்களை ஏன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன்னு இருக்கு. உன்னாலதானே எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. ஒரு விதத்துல நீ எனக்கு குருவும் கூட. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம எல்லாருக்கும் குரு அவர்தான். அவருக்கு நீங்க அடியார், இந்த அடியாருக்கு நான் அடியாள். பானை பிறக்கும் என்ன கிடைக்கும்? இச்சையிலும் ஆசையிலும் பூமி நடக்கும். இச்சையிலும் ஆசையிலும் பூமி நடக்கும். எண்ணம் போல போய் விழுந்தால் மண்ணும் சிரிக்கும். எண்ணம் போல போய் விழுந்தால் மண்ணும் சிரிக்கும். பந்த பாச காட்டுக்குள்ளே இந்த மாடு ஓடையிலே பரம்பொருளின் போலை வந்தது பக்தி செய்யும் வேலை வந்தது. ஞான கண்ணை திறந்து வைத்தால் கோவில் தெரியும். கண்ணை திறந்து வைத்தால் கோவில் தெரியும். அந்த நாயகனார் கொடியிருக்கும் வாசல் தெரியும். நாயகனார் கொடியிருக்கும் வாசல் தெரியும். உனக்கண்ணில் பொய்யழகு ஓடி மறையும். உனக்கண்ணில் பொய்யழகு ஓடி மறையும்.
சரிப்பா எடுத்து வச்சுட்டாடி. என்ன எடுத்து வச்சிட்டமா? வெத்தலை புட்டை பூஜா இல்ல எடுத்து வச்சாச்சா? வெத்தலை புட்டி எடுத்து வச்சிட்டமா. பூஜாவை அதுக்கு போல நானே எடுத்து விட்டேன். என்ன பரவாயில்லையானே என்ன உங்க தாளம் ஞானம் அதெல்லாம் அனுப்பிரமாணம் தவறாது. தில் தபாக் கெஜில தில் தபாக் கெஜில. ஐயோ போதுமே, கச்சேரி அங்க இங்க எல்லாம் பரப்புங்க. பரவும் பரவும். அங்க அத பாத்துக்கோ, அதோட உடனே பாத்துக்கோ. ஐயா, நடந்த தவறுக்காக வருந்துகிறேன், மன்னிங்க. அதனால என்ன? நீங்க பேசாம இருங்க. என்னடி பேச்சு? உடஞ்ச படகி காசை வீசி அடிச்சுட்டா போகுது. நடந்த தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டதே போதும். எனக்கு காசு வேண்டாம், போயிட்டு வாங்க. நீங்க ஒண்ணும் தர வேண்டாம், பாடி சீக்கிரம் வாங்க. உடனே பத்திக்கிறது ரிபாபா.
அமைதியாக இருங்கள். இன்னொருவர் நிகழ்ச்சியில் நான் குறுக்கிடுவது அவ்வளவு நியாயம் அல்ல. என்னை வற்புறுத்தாதீர்கள். இல்லை ஐயா, நீங்கள் அவசியம் பாடித்தான் ஆக வேண்டும். தலாபதி வேண்டுமானால் உங்கள் பாட்டுக்கு நடனமாடட்டும். என்ன சொன்னேன்? நான் சொன்னேன், தலாவதியினுடைய ஆட்டத்துக்கு இவரோட பாடலாம். எங்கள் கலாவதியின் நடனத்துக்கு ஈடுகொடுக்க கேவலம் அம்பலவாணம் மட்டுமல்ல, இந்த லோகத்திலேயே நடராஜன் இதுவரைக்கும் யாரையுமே படைக்கலேன்னு நான் அடுத்து சொல்லுவேன். நான் முறைப்படி நடனக்கலையை பயின்றவள், கலையை தெய்வமாக நினைத்து ஆராதனை செய்பவள். பயிற்சி ஏதுமில்லாத ஒரு தெருப்பாடகனின் பாடலுக்கு நான் ஆடுவதா? முடியாது. நடராஜ பெருமானின் அருள் இருந்தால் கலையை யார் வேண்டுமானாலும் கைவசப்படுத்தலாம். அந்த பாட்டுக்கு என் கால்கள் ஆறாது. அம்பலவாணன் பாடலுக்கு உன் கால்கள் ஆறாது. கொஞ்சம் ஸ்ருதி மீட்டுங்க. இரண்டு மில்லையில் திரு
தந்தோம் தந்தோம் தருவோம் என அவன் தருவான் அருணாக அம்பலமானனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடும் என்ன இது எழுந்திரமா என்னை மன்னியுங்க கற்றவருக்கு கற்றுக்கொண்ட அளவு மட்டுமே ஞானம் கடவுளின் அருள் பெற்றவருக்கும் கடல் அளவு ஞானம் என்பது உங்கள் பாட்டை கேட்டதும் புரிந்து கொண்டேன் என் அறியாமையா உங்களை ஏளனமாக பேசியதை மறந்து என்னை மன்னித்தருளுங்க கலாவதி உன் ஆடலுக்கு ஈடு இணை இல்லை திறமை இல்லாதவர்களுக்கே கர்வம் இருக்கும் இந்த காலத்தில் உன் போன்ற திறமை உள்ளவர்களுக்கு கர்வம் இருப்பதில் தவறில்லை நீ மேலும் மேலும் புகழ் பெற வாழ்த்துகிறேன் சுவாமி இந்த ஏழையின் வீட்டிற்கு தாங்கள் ஒருமுறை எழுந்தருள வேண்டும் கலாவதி அவனை நினைக்கவும் நினைத்து பாடவுமே எனக்கு நேரம் போதவில்லை அப்படி இருக்க உன் வீட்டிற்கு எப்படி வர முடியும் உன் அன்புக்கு என் நன்றி நான் வருகிறேன் ஏண்டி கலா நீ போய் ஏண்டி அவகாலில் விழுந்த நம்ம கௌரவம் என்ன அந்தஸ்து என்ன அவன் தகுதி என்ன பத்தாக்குறைக்கு அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறதா ஆமா அக்கா என்ன இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது தப்புதான் அப்படி சொல்லி உடைக்கிறாங்க பல லட்சாதி பிரபுக்கள் எல்லாம் உனக்கு அடிமையாக காத்து கிடக்கிறப்ப கேவலம் மண்பாண்ட செய்யற குயவனுக்கு நீ அடிமையாகிறதா நினைச்சா கண்ணு தலைவரது நிறுத்துங்க மாமா அப்படின்னா அவர் கேவலமா பேச வேண்டாம் அவர் வணங்கத்தக்கவர் தான் அதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை என்ன இது ஞானம் எத்தனை கம்பீரம் தெய்வாம்சம் பொருந்திய அவருடைய தேவகானம் உன்ன மயங்க வைக்கலையாக்கா போதும்டி நிறுத்து எனக்கு மயங்கிற வயசு தாண்டி போச்சு நீ ஒண்ணு ரொம்ப பயங்க வேண்டாம் போய் பேசாம படுத்து தூங்கு போ என்ன உங்களுக்கு நீயே சொல்லணுமே மேக்கும் தூக்கம் வரல எல்லா புத்தத்துல போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாம் என்ன பழைய ஞாபகம் வாங்க வாங்க தண்ணி எடுத்தார இவ்வளவு நேரமா அது இல்ல கிணத்தங்கரையில ஒரே பேச்சு கசமுசான்னு பேச்சா என்ன சமாச்சாரம் கோயில்ல கலாவதி ஆட்டத்துக்கு நாம அம்பலவாணர் போய் பாட்டு பாடினாராம் ஆட்டம் முடிஞ்சு அவர் கால போய் விழுந்து வீட்டுக்கு கூப்பிட்டாரா யாரு இவர் அவர் போயிட்டாராமா அது என்னமோ இவ்வளவுதான் பேசிட்டாங்க நாளைக்கு வேணா நான் கேட்டு வந்து சொல்றேன் என்ன நம்ம அம்பலவாணர் போயிருப்பாரு இருக்காரு நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவா அம்பலவானனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அட நீயா நானேதான் நீங்க இந்த உலகத்துல இருந்தா தானே இன்னும் நேத்து நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல ஆமா நீல அவ அகம்பாவத்தை அடக்கத்தான் நான் பாடினேன் அவ கர்வியா இருந்தாலும் எவ்வளவு அழகா ஆடினா தெரியுமா அப்போ அவங்க சொன்னது சரிதான் யாரு என்ன சொன்னாங்க ஒண்ணுமில்லை அவ ஆட்டத்துக்கு நீங்க பாடி இருக்க கூடாது என்ன இருந்தாலும் அவ காசுக்காக ஆடுறவதானே அவ காசுக்காக ஆடினாலும் கையளவு சோத்துக்காக ஆடினாலும் கலை கலைதானே பெருப்பாடகன் என்னை இகழ்ச்சியா பேசின அவளே சாமியின் காலில் வந்து விழுந்துட்டா அதை நீ பார்த்திருந்தேன்னா அத நான் கண்ணால பார்க்கல என்னாலும் மத்தவங்க சொல்ல கேட்டேன் அதனாலதான் நான் பயப்படுறேன் அடேட உன் சந்தேகம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது நீல பரந்த உன் மனசுல இந்த மாதிரி அற்ப சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கலாமா நீலா கொஞ்சம் குடிக்க தண்ணி விட Thank you.
நீல நீ போய் படுத்துக்க. முதல்ல நீங்க தூங்குங்க. ஆமா சிங்காரா, என்ன பையன் உன் தங்கச்சியை காணா? எனக்கு என்ன வேஷம்? என்ன கேளு, நீதான் சீதா, ஜனக மகாராஜா பொண்ணு, இவன் தான் உனக்கு அப்பே. அண்ணே கதையிலடா, அவன் வந்து லட்சுமணே. அப்ப கைகை இந்த நிக்கிறான், இவன் தான். இவன் தாரகையில முன் தாரகை பின் கைகை இருக்கூடாதா? நான் தான் உனக்கு புருஷன். கதையிலடா, ராமர் வேஷம்டா. அத சொல்லுங்க. சரி இப்படி வந்து நில்லு, சொல்லாம சொல்லி கொடுறேன். ஏய் நீ இப்படி குறுக்க குறுக்க வந்தீங்கன்னா நடிப்பு வரா ராமா. அனுமார் வேஷத்துக்கு யாரு குருவே? எனக்கு முன்னாடி தெரியாதா, நான் ராமர் பாடத்தை தான் படிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியல, பாதி வந்து வேகார கொழுக்கட்ட மாதிரி முதல கட்டையை வச்சுட்டு எனக்கா தெரியாது? உங்களுக்கு தெரியாத திருட்டு பையன் முதல கட்டைக்கு ராமர் வேஷம் போட போறியா? இரு, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். நீ ராமர் வேஷம் போறதுக்கு பொருத்தமான ஆளு, ரொம்ப சத்தியமா இருக்கு. மான தண்ணி குடிச்சோன்னே ஆளே மாறிட்டே. சரி நம்ம கதை அப்புறமேல வச்சுக்கலாம். அதே எங்கடா செஞ்சாரா இந்த அன்னைக்கு இருந்தது? நீ போய் இந்த திரைச்சேலைக்கு அச்சாரம் குடிச்சு வந்துரு. பணத்தை கொடுற அதிகாரம் பண்ணாத. நம்ம மேல பிரியம்னா அவர் அண்ணனை சரி கட்டி ஒரு மாதிரியா கழுத்துல தாலியை கட்டிட வேண்டியதான். அவனையா சிச்சி, அவளைத்தான். ஒரு வீட்டையும் சொல்லி கொடுக்காம போயிட்டீங்க. பாம்பு கடிச்சு கூட யாரும் செத்ததில்ல, தேல் கடிச்சு எல்லாரும் செத்துருக்கிறாங்க. எங்க தாத்தாவா அப்படித்தான் செத்தாரு, எங்க அப்பாவா அப்படித்தான் செத்தாரு. நானு ஐயோ அம்மா, எங்க அம்மா கூப்பிடற மாதிரி இருக்கு. இத வரேம்மா, இத வரேன். ஐயோ 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 ஐயோ, வைத்தியர் வந்துருவாரு. இத இருக்கு ஐயோ. வீட்டுக்கு வந்த சீரேவி எட்டி உதச்சத மாதிரி எந்த நிகழ்ச்சியுமே வேண்டாங்க. உனக்கு பொன்னால அபிஷேகம் செய்ய எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. கலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? ஆமா அக்கா, இப்படியே இருந்தா எப்படி? உங்களை நம்பி இருக்கிற இந்த கடி என்ன ஆகும்? அக்கா, இதுவரை உன் பேச்சுக்கு நான் மறு பேச்சே பேசினதில்லை. இப்ப எனக்கு மனசு சரியா இல்ல. கச்சேரிக்கு போறது பெருசு இல்லக்கா. போய் ஆட வேண்டாமா? ஆடுறது நான் தானே, நீ ஆட போற. என்ன சொன்ன? நானும் ஒரு காலத்துல ஆடினவனாண்டி. ஆனா பொண்ணை போல யாருகிட்டயாவது மனசை பறி கொடுத்துட்டு இந்த மாதிரியும் மயங்கி போய் தெரியல. எக்கடாது கட்டுப்போம். நான் சொல்றது மட்டும் நல்லா நிலவுல வச்சுக்கோ. பழத்தை தேடி தாண்டி ஈ வரணும். பணம் ஈய தேடி போகப்படாது. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. என்னடி மங்கச்சம், ஒரு யோசனை சொல்ல. என்ன சொல்லு? மாமா, நீங்க இப்பவே போய் அம்பலவாளரை பார்த்து பேசி கலாவதி அக்காவோட நடனத்துக்கு பாடும்படி ஏற்பாடு செஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அது எப்படி சரியா போகும்? மாமா, அதான் நல்ல யோசனை. அம்பலவாளரை மட்டும் பாட சம்மதிச்சாருன்னா கலாவதி அக்காக்கும் சந்தோஷமா இருக்கும், நமக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனா மூக்குவையும் சிந்தாமணி அக்காவும் மாற மாட்டாங்க. எப்படி தோண்டி
இப்பவே போறேன், வெற்றியோட வரேன். மறுபடியும் தேடி வர வேண்டாம். வரும்போது ஆரக்கால் ஒடிஞ்சு போச்சு. நீங்களா? நீ எங்கட போற? நாங்க கூட இப்பதான் சீரா இருந்து வந்துட்டு இருக்கோம். கலா கூட வண்டியில இருக்கா? கூப்பிடுற பாருங்க. கலா பாத்தீங்களா? பார்த்துட்டு வந்துட்டே இருக்கா. யார் வந்திருக்கா பாரு. சுவாமி, உங்களை இங்கு சந்திப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. சரி சரி, மழை வரும் போல இருக்கு, வாங்க. சாம்படி, எனக்கு தெரியும். நீங்க புறப்படுங்க, வண்டியை சரி பார்த்துக்கிட்டு நான் புறப்படுறேன். நல்லா இருக்கு. பாபத்து காலத்துல கலா நீ பேசுன்ற இதோ வந்துட்டேன். தாமணி, நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பம் தானா வந்திருக்கு. காரியத்தை கெடுக்கறாத. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. கலாவே, அவரோட சேர்த்து அனுப்பிச்சிருவோம். எல்லாம் தானா நல்லபடியா நடக்கும். பேசாம வா. சரி சரி, வந்து தொலைக்கிறேன். வாயே. நல்லா இருக்கு. உங்களை மட்டும் தனியா விட்டு நாங்க போறதா? நீங்களும் கலாவும் அந்த வண்டியில போங்க. நானும் சிந்தாமணி இந்த வண்டியை சரி செய்து பின்னாலே வரோம். வேண்டாங்க, நானே வண்டியை சரி பார்த்துக்கிட்டு புறப்படுறேன். கலா பேசாம நின்றுட்டே இருக்கேமா, அழைச்சிட்டு போமா? என்ன தயக்கம், வாங்க. சும்மா வாங்க, வாங்க போல போங்க. வண்டியை சரி செய்யறது. Thank you.
விடாதே காத்தருள்வாயே அம்பிகை தாயே. காலையில் நானும் கனவினை கண்டேன் கண்களில் ஒன்றை இழந்தது போலே விதி என்னிடம் இதை சொன்னது எதற்காகவோ. ஏன் சுவாமி நின்றுவிட்டீர்கள்? உள்ளே வாருங்கள். பங்கஜம், பங்கஜம். என்னப்பா? இவர் வீட்டை ஏற்பாடு செய், சீக்கிரம் போ. நீங்க வாருங்க. கலாவதி, இதெல்லாம் எதற்கு? கொஞ்சம் தானே சாப்பிட்டீர்கள், சாப்பிடுங்கள். கலாவதி, நேரமாகிறது, நான் போய் வருகிறேன். அதற்குள்ளாக வா. என் மனைவி ரொம்பவும் பயந்த சுபாவம் உடையவள். இவ்வளவு நேரம் என்னை காணாததால் என்ன நடந்ததோ என்று தடுமாறி போயிருப்பாள். இன்னொரு முறை கண்டிப்பாக வருகிறேன். நாம கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருக்கலாம், சொன்னா கேட்டா தானே. சும்மா இருங்க, எல்லாம் நல்லதுக்காகத்தான். எதுலயும் ஆசை தீர்ந்து போச்சுன்னா மயக்கமா தெளிஞ்சு போயிடும். அது தீராத வரைக்கும் அந்த பையன் நாம எடுத்து இழுப்பு போருவா. நீங்க பேசாம இருங்க. நீலா, இவ்வளவு நேரம் இது என்ன கோணம்? நம்ம வண்டி எங்க அத்தா? நீலா, எல்லாம் விபரமா சொல்றேன், உள்ளவ. நான் வேண்டாம்னு சொன்னேன், அவ கேட்கல. வேற வழி இல்லாம இத போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கு. அவ கொடுத்தாடா, இவர் போட்டுக்கிட்டாரா? அவ கூட வண்டியில ஒன்னா வந்ததே தப்பு. அதை பொறுத்துக்கிட்டாலும் அவ வீட்டுக்கு போனது அதை விட பெரிய தப்பு. சரி, இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிட வாங்க. நீலா, நானு நான் அங்கேயே. என்ன, சாப்பாடும் அங்கே முடிஞ்சதா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ரொம்ப பிரியமா சொல்லும் போது எப்படி நீலா தட்ட முடியும்? அதத்தான் நானும் கேட்கிறேன். உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? உங்க மேல அவ ஏன் பிரியம் காட்டணும்? நீலா, கலாவதி அந்த குலத்தில் பிறந்தவளானாலும் ரொம்ப நல்லவன். என் பாட்டை கேட்டதுல இருந்து என்னுடைய அபிமானி ஆயிட்டா. ஒரு குரு பாவத்துலதான் என்ன உபகரிச்சா. இப்பவே பறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இது எதுல போய் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். நீலா, ஒரு நாள் உனக்கு நான் துரோகமே செய்ய மாட்டேன். என்ன நம்பு. உங்க மேல நான் உசுரையே வச்சிருக்கேன். என் தலையில கல்ல தூக்கி போட்டுடாதீங்க. அசுரன், என் மேலேயே சந்தேகப்படுறேன். பார்க்கல
நாம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றோம். இங்கு வீட்டிற்கும் 56 ராஜாக்களுக்கும் அடியன் தனது சொல்லிக் கொள்கிறேன் என்றால், இதோ இந்த வில்லை யார் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கே என் தங்கை இல்லை என் மகள் ஜானகி மாலையும் அணிவித்து மறந்து விடுவான். அது வேற கதை.
உன்னை நம்பி காதலி கடையே வித்து போட்டன. அதுக்கு ஒரு வழியே சொல்ற. வழி? அவன எந்த வழியில போனானுங்க? இந்த வழியில போனானுங்க. நீ இந்த வழியில போ. என் கூட கூட்டு சேர்ந்தவன்லாம் ஒவ்வொரு வழியில போயிட்டான். நான் எந்த வழியில போக? இந்த வழியில போறேன். பிரதிபலனும் இல்லாமல் என் மீது அன்பு கொண்ட ஒரு பெண்ணின் நினைவு என் மனதை சபலமடைய செய்தபடி இருக்கிறது. எவ்வளவு முயன்றும் மறக்கவே முடியவில்லை. மனதில் அமைதியே இல்லை. முகவசப்பட்டால் மனதும், மொழி வசப்பட்டால் பட்டாடையும் சின்னாபின்னம் ஆகிவிடும். அன்பரே, பக்தி நெறியில் அவன் திருவருளை அடைய விரும்புகிறவர்களுக்கு மனதில் உறுதி வேண்டும். தாயே, என் கண்ணில் இறைவனின் உருவமே தெரிய வேண்டும். என் நாவில் இறைவனை பூஜிக்கும் வார்த்தைகளே வர வேண்டும். என் நினைவு சிதறாமல் இருக்க ஒரு வழி சொல்லுங்க. உறுதியுள்ள மனம் இறுதி வரை சபலத்திற்கு இறையாவதே இல்லை. நீலகண்டம் என்ற சொல்லே உங்களுக்கு தீய எண்ணங்கள் தோன்றாமல் இருக்க துணை புரியும். நீலகண்டம் நீலகண்டம் என்று ஜபித்துக் கொண்டே இருந்தால் மனது ஓர் நிலைப்படும். நல்வழி தெரியும், நல்லொளி பெருகும். நீலகண்டம், நீலகண்டம், நீலகண்டம். நீலகண்டம், நீலகண்டம். கடலில் விழுந்தவோர் காக்கையை பார்த்ததும் கரை சொல்ல வந்தவன் நீலகண்டம். கடலில் விழுந்தவோர் காக்கையை பார்த்ததும் கரை சொல்ல வந்தவன் நீலகண்டம். கடல் படும் பாம்புக்கும் கரையினில் மீனுக்கும் துணை கொண்டு வந்தவன் நீலகண்டம். துணை கொண்டு வந்தவன் நீலகண்டம். கடலில் விழுந்தவோர் காக்கையை பார்த்ததும் கரை சொல்ல வந்தவன் நீலகண்டம். அச்சபயம் என்று அஞ்சி நின்றோரிடம், அச்சபயம் என்று அஞ்சி நின்றோரிடம் அச்சமயம் வருவார் எனக்கு சிற்சபை நாயகன். தச்சமயம் எனக்கு சிற்சபை நாயகன் தன்னபயம் கொடுப்பார் நீலகண்டம். தன்னபயம் தருவா நீலகண்டம். கடலில் விழுந்தவோர் காக்கையை பார்த்ததும் கரை சொல்ல வந்தவன் நீலகண்டம். நீரினிலே பிறந்து
நெருப்பினிலே முடிக்கும் நீளப்பெரும் கதையே நீலகண்டம். நெருப்பை அணைக்கும் முன்னே இருப்பது என்னவென்று பொறுப்பை கொடுத்து விட்டே நீலகண்டம். மோகத்திருந்த எல்லை மோனத்தில் மூழ்க வைத்து மோகத்திருந்த எல்லை மோனத்தில் மூழ்க வைத்து யோகத்தை தந்தருள்வா நீலகண்டம். தேகத்தில் உள்ள பசி தீந்தது தீந்ததென்று தேகத்தில் உள்ள பசி தீந்தது தீந்ததென்று ஞான பசியை வைப்பா நீலகண்டம். கடலில் விழுந்த ஓர் காக்கையை பார்த்ததும் கரை சொல்ல வந்தவள் நீலகண்டம். நீலகண்டம் 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 நாளைக்கே பார்க்க வர சொல்லு. என்ன பார்க்கலே? ஐயோ, கண்ணே திறக்க மாட்டேங்கிறாளே. குழந்தைக்கு காய்ச்சல் குறைஞ்சிருந்தாலும் நாடி துடிப்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. எந்த பாவி கண்டுபட்டதோ என் பிள்ளை இப்படி மாவார்த்தமா கிடக்கு. அம்பிகை, என் பிள்ளைய காப்பாத்திடுறியம்மா. நோக்கு பொங்கல் வைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருந்த குழந்தை என்னமோ சொல்ல வருது. அனவசியமா பைக்காத எல்லாம் ஒன்னால வந்ததுதான். ஏவலாம் ஏவல் பிரம்மஹத்தி. குழந்தைக்கு மனசுல ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க உடனே போய் அம்பலவாணரை அழைச்சிட்டு வாங்க. ஒருவேளை அவரை பார்த்தா இந்த குழந்தைக்கு மனோபலம் ஏற்படலாம். இப்போ மனோபலமும் ஆண்டவர் அருளும் தான் இந்த குழந்தையை காப்பாத்தணும். நீங்க உடனே போய் அம்பலவாணரை அழைச்சிட்டு வாங்க. குழந்தை உயிரோட விளையாடே. அம்பலவாணர் இருக்காரோ? அவர் சந்திக்கு போயிருக்காரு. வர்ற நேரம் தான், இப்ப வந்துருவாரு. அம்மா, சரசு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கா. அவர் வந்ததும் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீரா? நமச்சிவாயம். கடவுளே, என் சரசுவை காப்பாத்து. அந்த அறியாத குழந்தை என்ன பாவம் செஞ்சது? ஏன் பாவம் நீ சோதிக்கிறேன். என் சரசுவை காப்பாத்து. சந்திக்கு போயிட்டாரா? இப்ப வந்துருவாருமா. குழந்தைக்கு நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டே வருது. எவ்வளவு சீக்கிரம் அம்பலவாணர் வர்றாரோ அவ்வளவு நல்லது. தரசு, இதோ வந்துட்டாரே. வாங்க வாங்க வாங்க. தரசு, யார் வந்திருக்கா பாரு? கண்ணை திறந்து பாடுறா ராஜா. மாமா வந்திருக்கா. உங்க ஞாபகமாவே இருக்கா சரசு? தாயே தந்தையே தடங் கருணை பெருநிதியே தாயே உலகிருந்தா
வந்த சாதி துயர்தனையே நீ வந்து தீர்த்த பின்பு நின்றாடு நடராஜா நின்றாடு நடராஜா பிள்ளை தமிழ் பேசி எழ வேண்டும் உந்தம் பெண்மை பிள்ளை தமிழ் பேசி எழ வேண்டும் உந்தம் பெண்மை மனமிறங்கி தர வேண்டும் உள்ளம் வழி திருந்து விட வேண்டும் இந்த வேண்டும் உள்ளம் வழி திருந்து விட வேண்டும் இந்த உயிரில் நடனமிட வர வேண்டும் நடராஜா வர வேண்டும் நடராஜா சீரோடு சிறப்போடும் பல்லாண்டு காலம் வாழ்வாயம்மா என்ன மன்னிச்சிருங்கோ இப்பவும் அப்பவும் இருந்த குழந்தை துள்ளி எழுந்துட்டாளே உங்க பெருமை தெரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்கோ குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அதை உணர்ந்தாலே மன்னிப்பே தேவையில்லை நான் வரட்டுமா சரப்பு சந்தைக்கு போயிட்டு இப்பதானே வர்றேன் நான் பாடினேனா நீல கண்டம் நீலகண்டம் உடம்புக்கு ரொம்ப முடியலையா உங்க நினைப்பாவே இருக்காளா உடனே போய் பார்த்துட்டு வாங்கத்தான் ஆண்டவன் நடந்தால சரசுக்கு குணமாயிருதா இனிமே கவலைப்பட ஒண்ணுமே இல்ல கடவுளே எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேம்மா ஒண்ணு உள்ள அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு இதை கூப்பிடுறேன் பள்ளி பள்ளி அவங்க எல்லாம் வந்தாச்சு வந்து நமஸ்காரம் பண்ணிக்க எனக்கு ஒரே ஒரு தங்கச்சிங்க ரொம்ப அருமையா வளர்ப்பேன் நான் கிழிச்ச கோட்டை தாண்டாரு ஆமா இத உள்ள போய் பாத்துக்கிறேன் இன்பத்துமா ஓடிக்காளா பள்ளி பள்ளி பொண்ணுங்க பொண்ணு கிணத்தடிக்கு தண்ணி எடுக்க போயிருக்கு கொஞ்சம் இருங்க நான் போய் கூட்டி தந்துடுறேன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னா இன்னைக்கு கோடை கழிக்க மறந்துருப்பான் இருக்கும் இருக்கும் என்ன பிள்ளை தலைகரிக்க ஓடியாத இப்ப தர போற ஆபத்து எங்க அண்ணன் இல்ல என்ன அவருக்கு ஒண்ணும் இல்ல படத்துக்காக ஆசைப்பட்டு மூணு கொலை பண்ண முனுசாமி தலையில என்ன கட்டி வைக்க போறார் அவன் தலையில ஒன்னையும் கட்டுறான் பள்ளி என்ன பைத்தியம் முடிச்சு அலைய வச்சிடாத அதனாலதான் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் பின் பக்கமா தப்பிச்சு ஓடியாந்து இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற இத கட்டு தாலியா ஐயோ ஜாதகம் பார்த்து சம்பிரதாய பிரகாரம் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்படி திடீர்னு கட்டுனா எப்படி ஐயோ சம்பிரதாயப்படிதான் எல்லாம் நடந்ததா அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத இப்ப என்ன என்ன செய்ய சொல்ற இது கழுத்துல கட்டு ஏன் கழுத்துல கட்டு இதுக்கு முந்தி தாலி கட்டியிருந்தா தானே எனக்கு தெரியும் இங்க வா கழுத்த கொண்டா எவனா வந்துடும் ஒரு முடிச்சு போடும் என்ன தர்மனே
நீயா எங்கடா வந்த? என் தங்கச்சி வள்ளி வந்தானா? அதிருக்கட்டும்டா, தொழில விட்டுட்டிய, எப்படி சாப்பிடுற? எனக்கு தான் சாப்பாடு இருக்கவன, நாளை வந்து பாலும் பழமா சாப்பிட போறேன்டா. என் தங்கச்சிய ஒரு பெரிய பணக்காரனுக்கே கட்டித்தர போறேன். நீதான்டா சொத்து கலைய போற. நான் உன்னப்பா ஏழை, நீ பணக்காரன் ஆயிட்டா கண்ணாப்பின்னான்னு கண்டதை சேர்த்து உடம்ப கெடுத்துக்காத. ஆமாடா, சொன்னா கேட்க மாட்டியா? என் தங்கச்சி வந்தா உடனே வர சொல்லு. நில்றா, உன் தங்கச்சிய கையோட கூட்டு போணுமா? ஆமா, உள்ளதான் இருக்கு. உள்ள இருக்கா? உள்ளதான்டா இருக்கு. வள்ளி, வள்ளி, நீ கூப்பிட்டா வரமாட்டான், நான் கூப்பிட்டா தான் வருவான். வள்ளி, அடியா வள்ளி, அடியா வள்ளியா? ஏன்டா பயமுறுத்துற? என்ன மச்சான்? மச்சானா, அட கலங்கு இருக்கு, பூ வாடி இருக்குது. அண்ணா பின்னான் கற்பனை பண்ணாத, சமையல் பண்ணிட்டு இருந்தா. சமையல் பண்ணிட்டு இருந்தியா? இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை? இவன் யாரு? புறப்படி சீக்கிரம் வீட்டுக்கு. ஒரு பொண்ணு புருஷன் வீட்டை விட்டு எப்படி நான் வர முடியும்? புருஷ வீடா? இன்னும் ரெண்டு தடவை சொல்லு, பின்னாடியே வீட்டுக்கு போயிருவான். இங்க பாரு, நான் செத்தாலும் சரி உன்னை இவனை கட்டித்தர மாட்டேன். சீக்கிரம் புறப்படு. இப்படி கொஞ்சம் வேணும் தெரிஞ்சுதா, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்லா முடிச்சு போட்டேன், உன்னால அவுக்க முடியாது. அடா பாவி, என் ஆசையில மண்ணை போட்டுட்டியே. ஏன்டா இப்படி பதற? பேசாம இங்கே இருடா, ஒருவேளை சாப்பாடுனால ஒழுங்கா சாப்பிடறா. இவன் ஏன் பெணாத்திக்கிட்டே இருக்கிறான்? நீ வா போலாம். வருங்கால மாப்பிள ஆப்ப கடை வரையும் போயிட்டு வந்துடும். நின்னுகிட்டே இருங்கடா. என்னையா பதற? பதறான? அவளுக்கு கல்யாணம் ஆயி போச்சு. 16 கொலை பண்ணிருக்கேன். அங்க சொல்லு. என் ஜாதகத்துல 18 கொலை பண்ணணும்னு இருக்குது, இன்னும் ரெண்டு தான் பாக்கி. அதுல ஒருத்தனை முடிவு பண்ணிட்டேன். யாரவன்? பின்னாடி நிக்கிறானே சிங்காரம். நீயே முடிவு பண்ணிக்க. உங்களை சொல்றான் அண்ணே. அண்ணே, என் வித்தைய நான் இது வரைக்கும் வெளியில காட்டல. அண்ணே, எழுந்திரி, இந்த பக்கம் இனிமே வரமாட்டிய. சத்தியமா வரமாட்டேன். ஓட. ஏண்டா மூணு கொலை முனிசாமி, உனக்கு அடியால சுவாமி தர்சனம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையை முடிச்சிட்டு சாப்பிடுங்க. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் ஜெகத்வாங்கனே நமஹ, ஓம் ஜெகத்குரவே நமஹ, ஓம் ஜோமகேசாய நமஹ, ஓம் மகாஜனகாய நமஹ, ஓம் ஜாலிப்ராய நமஹ, ஓம் துத்ராய நமஹ, ஓம் பூதபதே நமஹ, ஓம் ஸ்டாண்ட்வே நமஹ, ஓம் அயத்புத்ராய நமஹ, ஓம் திகம்பராய நமஹ. நினைத்திருந்தேன். நீ பேசுகிறாயே. தங்களை விடவா? தங்களின் சொல்லல் இசையமதத்தோடு கலந்து வரும்போது ஐந்தறிவு படைத்த விலங்கினும் கூட உருகி போய் நிற்குமே. அங்க பாருங்கள், போகலாம். இன்னும் வரலையே. சாப்பாடு ஏற்பாடு பண்ணு.
கலாவதி, அன்று நீ கோயிலில் ஆடி ஆட்டத்தைப் போல இதுவரை என் வாழ்நாளில் எங்குமே பார்த்ததில்லை. சுவாமி, நானா ஆடினேன்? இல்லை, ஏதோ ஒரு வித பரவச உணர்வு என்னை ஆட்டிவிட்டது. அந்த நமது சந்திப்பிற்கு பிறகு உங்கள் நினைவுதான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நான் வெறும் பம்பரம், நீங்கள் தான் கயிறு. பார்த்தது போதாது ரசியதில் தீராது. முகம் பார்த்தது போதாது பசி இதில் தீராது. பக்கத்தில் ஒரு முறை வரலாமா? பார்த்தது போதாது பசி இதில் தீராது. பக்கத்தில் ஒரு முறை பெயரிலேயே இருக்கிறது. பாபி, இன்றுதான் என் பிறவி பயனை அடைந்தேன். திருவாதிரை நோம்பன்று உங்கள் அன்பை பெற்ற நான் பெரும் பாக்கியம் செய்தவள். சுவாமி தர்சனம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையை முடிச்சிட்டு சாப்பிடும். நீலகண்டம், நீலகண்டம், கலாவதி, நான் வருகிறேன். அட்டஜாமத்தில காலையில் போகலாமே? இல்லை கலாவதி, என்னை தடுக்காதே, நான் வருகிறேன்.
பார்வதி. நேரா வீட்டுக்கு தான் வர்றீங்களா? ஆமா, இல்ல இல்ல இல்ல, வர்ற வழியில. ஏன் வார்த்தை தடுமாறுது? வழி தடம் மாறிடுச்சுன்னா வார்த்தை தடுமாறும்னு சொல்லுவாங்க. என்னத்தா பேசாம இருக்கீங்க சொல்லுங்க, ஏன் இவ்வளவு நேரம்? நீலா, இப்ப எதுவும் கேட்காது, காலையில பேசிக்கலாம். ஏன் செஞ்ச தவற எப்படி எங்கிட்ட மாத்தி மறைக்கலாம்னு அது வரைக்கும் யோசனை பண்ண போறீங்களா? இல்ல இல்ல, உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கிறேன். கோயில்ல எதிர்பாராம கலாவதியை சந்தித்தேன். வீட்டுக்கு வாங்கன்னு அவ கூப்பிட்டானாக்கோ? ஆமா. நீங்களும் அவ பின்னால போனீங்களாக்கோ? ஏதோ ஒரு மாயசக்தி என்ன அவ பின்னால இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்போ சாப்பாடு கூட அங்கேயே முடிஞ்சிருக்கோம். அதுக்கு மேல என்ன நடந்திருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீலா, ஒரேடியா காலையிலேயே வந்திருக்கலாமே, ஏன் இந்த அர்த்த ஜாமத்துல எழுந்திருச்சு வந்தீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேள. இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு சாட்சியோட மோக வலையில மயங்கி கிடந்தது சரின்னு சொல்ல போறீங்களா? இல்ல, கணவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சு கௌரி நோம் இருந்து உங்களுக்காக காத்திருந்தேன், அது தப்புன்னு சொல்ல போறீங்களா? அடியார்களுக்கெல்லாம் நல்ல வழி காட்ட வேண்டிய நீங்களே இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் இனிமே பேச என்ன இருக்கு? அறியாம நடந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாதா? மன்னிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ உங்களை விட நான் பெரியவ இல்ல. எனக்கே சொந்தமான நீங்க இன்னொருத்தி மேல ஆசை வச்சதுனால ஆத்திரப்பட்டு நான் பேசல. நம்ம சைவ ஒழுக்கத்துக்கே களங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே, அதை யாரும் மன்னிப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் கதறேன். ஏதோ ஒரு சோதனை இப்படி என்னை கரப்படுத்திடுச்சு. இனிமே அப்படி நடக்காது, தயவு செய்து நடந்ததை மறந்துடு. அன்னைக்கு கூட இப்படித்தான் சொன்னீங்க, ஒருத்தர் ஒரு தடவை பேச்சு மாறிட்டா அப்புறம் அந்த சத்தியத்துக்கு அர்த்தமே இருக்காது. சத்தம் போட்டு பேசாது. ஏ, வெக்கமா இருக்கா இல்ல பயமா இருக்கா? இந்த வெக்கமும் பயமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய நேரத்துல இல்லாம போயிடுச்சு. ஆத்திரப்படாம நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா பேசு. என்ன பாக்கு நேர குடலுக்கே போயிடுச்சு, ஆஜாதான் கூட. ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நம்ம அம்பலவாணர் இருக்காருல்ல, அவரு கலாவதி கிட்ட மயங்கிட்டாராம். இந்த காலத்துல ஆம்பளைகளை நம்பவே முடியல. இருக்கவே இருக்காது, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல தெரியுமா? நேத்து ராத்திரி அவளும் அவரும் ஒரே வண்டியில ஒன்னா உட்காந்து வந்தாங்க. நேத்து ராத்திரி பூராவும் அவ வீட்டுலயே தங்கியிருந்தாங்க. இந்த கட்டுக்கதையில அவங்கிட்ட அவுத்து விட்டது யாரு? எங்க அண்ணன் தான் சொல்லு. நினைச்சேன் அந்த வெட்டிப்பைய தின்னதன்னைக்கு உட்காந்து பல குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கான். நம்ம வீட்டுல திண்டமா திங்கிறது பத்தாதுன்னு இந்த மாதிரி பொய் கதையெல்லாம் சொல்லி இருக்கானா? வரட்டும். போய் படுத்துங்க, முதல்ல நீங்க தூங்குங்க. Thank you.
பாதை மண்ணை சுட்டெடுத்தால் பானை பிறக்கும். இந்த பச்சை மண்ணை சுட்டெடுத்தால் பானை பிறக்கும். இச்சையிலும் ஆசையிலும் பூமி நடக்கும். இச்சையிலும் ஆசையிலும் பூமி நடக்கும். உங்களையே நினைச்சு உருகின்றிருக்கா. இப்படியே நீங்க பராமுகமா இருந்தா அவ கதி அவ்வளவுதான். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து ஒரு தரம் வீட்டுக்கு வரணும். அப்படியா? என்னால யாருக்கும் ஒரு விதமான தீங்கும் ஏற்பட வேண்டாம். நீலகண்டம் வாருங்கள், போகலாம். வாங்க. கலாவதி எழுந்து. என்ன கோலம் இது? சுவாமி, இந்த மண்ணில் நான் உயிர் வாழப் போவது இன்னும் சில நாளே. அந்த சில நாளாவது உங்களுடன் வாழும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள். அப்பையெல்லாம் சொல்லாதே. ஆசை வயப்பட்டு மனம் நொந்து உடல் மெலிந்து வாழ்வதை விட ஆண்டவன் நினைவில் உன் காலத்தை செலவிடு. உன் மனமயக்கங்கள் அறுபட்டு நிம்மதி காண நீலகண்டன் என்ன? நீலகண்டம் அவன் வழியே அருள் வழி. நான் போய் வருகிறேன். எத்தனை பேர் உனக்கு நடராஜா,
தனி பேர் உனக்கு நடராஜா, என்ன வயது சொல்வா யுவராஜா, எத்தனை பேர் உனக்கு நடராஜா. முத்து தமிழ் மதுரை சோமேசா, முத்து தமிழ் மதுரை சோமேசா, கங்கை முத்தமிடும் காசி விசுவேசா, கத்தும் கடல் நாகி சொக்கேசா, கத்தும் கடல் நாகி சொக்கேசா, இங்கே காண்பவையாவும் நீ சர்வேசா, எத்தனை பேர் உனக்கு நடராஜா, என்ன வயது சொல்வாயுவராஜா, எத்தனை பேர் உனக்கு நடராஜா. மதுரையில் உன் மனைவி மீனாட்சி, காசிக்கரையினில் உன் மனைவி விசாலா, அவள் நடத்தும் அரசாட்சி, இந்த உலகத்திலே எனக்கு கண்காட்சி. வித்துக்குள்ளே முளைத்த சிவலிங்கம், வித்துக்குள்ளே முளைத்த சிவலிங்கம், உன்னை விரும்பி நின்றார்க்கு இல்லை ஒரு பங்கம். சத்திய சபையேறும் ஞானமன்றும் சத்திய சபையேறும் ஞானமன்றும் அதை தழுவிக்கொண்டே இருப்பேன். நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம், நீலகண்டம் திரு நீலகண்டம், நீலகண்டம் திரு நீலகண்டம், நீலகண்டம் திரு நீலகண்டம். அப்பா, மானிட நெஞ்சத்திலுள்ள மாய வலைகள் அருந்துவிழு வண்ணம் உறுதியாக பாடினார். என் போன்றவரையும் மெய்மறக்க செய்யும் வகையில் உன் பாடல் அமைந்துள்ளது. தீயவை அனைத்தையும் தன் தொண்டையிலேயே தடுத்து நிறுத்தியதால் சிவனை நீலகண்டம் என்கிறோம். நீ தீயவைகள் அனைத்தையும் உன் தொண்டையில் இருந்து எழும் அற்புத நாதத்தால் திருத்தும் சக்தி பெற்றிருக்கிறார். இனி இவ்வுலகம் உன்னை திருநீலகண்டர் என்றே அழைக்கட்டும். நம சிவாய், நம சிவாய். நீலகண்டம், 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 நீலகண்டம். எனங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, இது சாதாரண காய்ச்சல் தாம்மா. இந்த கட்டிய தாய்ப்பால்ல நல்லா உரைச்சு ஒரு நாளைக்கு மூணு தடவை நெத்தியில பத்து போடுங்க. இந்த பொடிய தேன்ல கலந்து உள்ளுக்கு சாப்பிட சொல்லுங்க, ரெண்டு நாள்ல குணம் ஆயிடும். கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வருதுங்களாமா. நான் என்ன செய்வேன், என்னை இந்த இக்கட்டான நிலையில கொண்டு வந்து விட்டுட்டிய. ஆபத்து கொண்டு பாவம் இல்ல, மருந்த போட்டுடல. பாவி, நான் இன்னைக்கு அவசரப்பட்டதுனாலதானே இன்னைக்கு அவருக்கு பணிவிட செய்ய முடியாத நிலையில இருக்கேன். கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்.
நடராஜா, உன்னைத்தான் நம்புறேன். அவரை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பக்தனுக்கு சுகவீனம் என்றால் பரமனுக்கு மருந்தா? என்ன விந்தை இது? அப்படி அல்ல தேவி, பக்தனிடமிருந்து இப்படி அழைப்பு வந்திருக்கிறது. முதிர்ந்த பக்தி தளராத உள்ளமும் கொண்டு எல்லாவித சோதனைகளை வென்று நிற்போர்க்கு எமது அருள் எப்போதும் உண்டு என்பதை நீ அறிய மாட்டாயா? சக்தி வரை நான் ஓதும் தான்.
தத்துவத்தில் நாம் ஓர் சன்யாசி, தத்துவத்தில் நாம் ஓர் சன்யாசி. நீலகண்டம் 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 வர வேண்டும் வர வேண்டும். அம்பலவாணர் என்பது நீர்தானோ? ஆம் சுவாமி. திருநீலகண்டர் என்று அழைப்பது உண்மைத்தானோ? ஆமாம் சுவாமி. வர வேண்டிய இடத்திற்குத்தான் வந்திருக்கிறேன் அம்பலவாணரே. நானோ ஒரு பரதேசி, ஊர் ஊரா சுற்றித் திரும்பவன். உங்களை பற்றி இங்கு கேள்விப்பட்டேன். சற்று இழைப்பாரை விட்டுச் செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். என் நம்பிக்கை சரிதானே? தங்களை விருந்தினராய் பெற பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோம் சுவாமி. உள்ளே வாருங்க. நல்லது. அமருங்க. நீலாவதி, சீரும் சிறப்போடும் வாழ்வாயாக. அப்பனே, இது என் மனைவி. நல்ல உணவு, மனம் போல் வாழ்வாயாக. நீலா, சுவாமிகள் பசியார. இதோ வந்துட்டேன். வீட்டில் ஏதோ ஒரு குறை தெரிகிறது. என்ன சுவாமி? உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடையாதோ? அந்த பாக்கியம் தான் எங்களுக்கு இல்லை சுவாமி. அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது, முகத்தில் தெரிகிறது. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. வயதானவர் என்று கூட பாராமல் என்னை இப்படி காக்க வைத்து வாட்டுகிறீர்களே. வாயு உபச்சாரம் தான் பலமாக இருக்கிறது சுவாமி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உணவு தயாராகிவிடும். கொஞ்சம் பொறுங்கள் சுவாமி. நீலா, முடிஞ்சிருச்சா? இதோ முடிஞ்சிடும். நீங்க கொஞ்ச நேரம் அவரோட பேசிட்டு. என்ன ஆயிட்டா? இதோ ஆகிவிடும் சுவாமி. இல்லை என்று சொல்லியிருந்தால் நான் வேறு இடத்துக்கு சென்றிருப்பேனே. இதோ ஆகிவிடும் ஆகிவிடும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? இந்த வயதான கணவன் பசி தாங்க முடியாமல் துடிப்பது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. எனக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமல்லவா? ஐயனே, கொஞ்சம் பொறுத்திருட வேண்டும். வராத விருந்து வந்த மகிழ்ச்சியில் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை. ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது சுவாமி. சுவாமி உட்காருங்க. நன்றாய் உபசரித்தீர்கள். இப்பொழுதாவது வந்து கூப்பிட்டீர்களே. நல்ல வேளை, இந்த எளிய உணவு போடுவதற்கே இவ்வளவு தாமதம். அறுசுவை உணவு போடுவதென்றால் திருவோடு சுவாமி, இது பார்ப்பதற்கு அப்படித்தான் இருக்கு. ஆனால் இதன் சக்தியை நீ தெரிந்து கொண்டால் அதிசயித்து போவார். இது சகல மகிமையும் பொருந்தது. நாம் தேசாந்திரம் சென்று திரும்பி வரும் வரை இதை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டியது உன் பொறுப்பு. முடியுமா உன்னால்? ஆகட்டும் சுவாமி. அப்பனே, இதை சாதாரண மண்ணோடு என்று நினைத்து கவன திசகா எங்காவது வைத்துவிட்டு பிறகு திடுமாறக்கூடாது. என்ன, உன்னை நான் நம்பலாமா? ஐயனே, என் உயிரினும் மேலாக இதை நான் பாதுகாத்து தாங்கள் எப்போது வந்து கேட்கிறீர்களோ அப்போதே தருவேன். நல்லது, நான் புறப்படுகிறேன். கவனம் இருக்கட்டும். ஆகட்டும் சுவாமி. மறுபடி திருவிழா வரும்போது வரேன். சுவாமி,
உங்களுக்கு கூட மறதி உண்டு என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. நீ என்ன சொல்கிறாய் தேவி? தொண்டு கிழமாகி உங்கள் கருணைக்காக காத்திருக்கிறார்களே அம்பலவாண தம்பதிகள், கவனம் இல்லையா? கவனம் மட்டுமல்ல கருணையும் இருக்கிறது. அதற்கு காலமும் இப்பொழுதாவே கரிந்திருக்கிறது. நீ கவலைப்படாதே. கொடுக்கிறீர்களா? நீலகண்டரே, இந்த ஓட்டை கொடுத்து என்னை ஏமாற்றி விடலாம் என்று நினைப்போம். ஏன் என்னை அடையாளம் தெரியவில்லையா? ஐயனே, தாங்களா? மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். முதலில் தங்களை யாரென்று நான் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த ஏழையின் வீட்டுக்கு தாங்கள் மறுபடியும் எழுந்தருளியது நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம். உள்ளே வாருங்க, உள்ளே வாருங்க. அமருங்கள் சுவாமி. நீலா, உங்கள் விருந்து எனக்கு வேண்டாம். நான் நெடுந்தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது. சீக்கிரம் முன்பு நான் உம்மிடம் தந்த திருவோட்டு எடுத்து வாரம், நான் போக வேண்டும். இதோ கொண்டு வருகிறேன். அதுவரையில் கொஞ்சம் இழைப்பாருங்கள் சுவாமி. என்னம்மா இது? ஆள் அடையாளமே தெரியவில்லையே. மூப்பும் திரையும் ஆண்களை விட பெண்களைத்தான் அதிகம் அலங்கோலம் செய்து விடுகிறது. நல்ல ஞாபகம் இருக்கு. நீ எப்போதாவது இந்த பொட்டிய? எனக்கு எதுவுமே தெரியாது கடவுளே. இது என்ன சோதனை? ஓடு எப்படி மயமா மறைஞ்சது? மகிமையான ஓடுன்னு வேற சொன்னாரே. ஆண்டவா, இப்ப நான் என்ன செய்வேன்? நீலகண்டரே, எனக்கு நேரமாகிறது. சீக்கிரம் திருவோட்டை எடுத்து வாருங்கள். நான் எப்பொழுது வந்தாலும் என காக்க வைப்பதே உங்களுக்கு புரியாய் போய்விட்டது. இதோ வருகிறேன் சுவாமி. நீலா, நிலவையை அவர்கிட்ட சொல்லிடு, அப்புறம் கடவுள் விட்டவள். பலவானரே, என்ன வெறும் கையோடு வருகிறீர்கள்? எங்கே திருவோடு? சுவாமி, ஒரு தவறு நேர்ந்து விட்டது. தாங்கள் கொடுத்த திருவோட்டை காணவில்லை. என்ன, என் திருவோட்டை துளைத்து விட்டாயா? சுவாமி, எல்லா இடத்திலும் தேடி பார்த்தாய் விட்டது, கிடைக்கவில்லை. நிலகண்டா, மரியாதையாக என் ஓட்டை கொடுத்துவிடு. இந்த விளையாட்டெல்லாம் நம்மிடம் வைத்துக் கொள்ளாதே. சுவாமி, அந்த பழைய ஓட்டுக்கு பதிலாக புது ஓடு தருகிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. நான் கொடுத்த மண்ணோட்டுக்கு பதிலாக பொன்னா செய்த ஓடே கொடுத்தாலும் சரி, அது எனக்கு வேண்டாம். என்னை ஏமாற்ற முயலாதே. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். உன் பொருளை திட்டுவதற்காக நான் இங்கு வரவில்லை. எனக்கு வேண்டியது என் ஓடு. ஐயனே,
ஏதோ சோதனை போல பெட்டியில் வைத்திருந்த ஓடும் மாயமாய் மறைந்திருக்கிறது. என்ன நீலகண்டா, பெட்டியில் வைத்திருந்த ஓடு ரக்கை முளைத்தா பறந்துவிடும். நன்றாக தேடி பார்த்து விட்டேன். புரிந்து விட்டது உன் எண்ணம். என் மகிமை பொருந்திய ஓட்டை திருடுவதற்காகத்தான் நீ இவ்வளவு நாளும் ஓடுகள் தானம் செய்வது போலவும் சிவநேசன் போலவும் நடித்திருக்கிறாய். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான ஓடுகளை தானம் செய்யும் அம்பலமானவா ஒரு பரமேசன் ஓட்டை திருடுவார் என்று ஊர் மக்கள் உன் பக்கம் பேச வேண்டுமா? அதனால் சுவாமி இளவேண்டா, உன் திருட்டு தரத்தை ஊரார் அனைவரும் அறியும்படி செய்து என் மண் ஓட்டை வாங்கிக் கொண்டுதான் நான் இருந்து போவேன். உன் நான் விடப்போவதில்லை. சுவாமி, சுவாமி, தங்கள் திருவோட்டை திருடும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. என்னை நம்புங்கள் சுவாமி. சரி, உண்மையிலேயே ஓடு காணவில்லை என்றால் உன் பிள்ளையின் கையை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு. நான் வந்த வழியே போய்விடுகிறேன். எங்களுக்கு புத்திரபாகியம் இல்லையே சுவாமி. ஓஹோ, அப்படி என்றால் உன் மனைவின் கையை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு. என்னப்பா என்ன, ஏன் இருவரும் இப்படி விழிக்கிறீர்கள்? சுவாமி, நானும் என் மனைவியும் ஒரு சபதத்தின் காரணமாக ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது. தனித்தனியாக குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து தருகிறோம். கருணை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. நல்ல திருடன் அப்பா நீ, நல்ல திருடன். எப்படி கேள்வி கேட்டாலும் அதற்கு பதிலை தயாராக வைத்திருக்கிறாயே. இது ஒன்று போதும் நீ சரியான திருடன் என்பதற்கு என்ன செய்கிறேன்ப்பா? நட சில நியாய சமைக்கு அங்கே போய் கேட்போம் நியாயம். இளமே புகழும் அம்பலவாணரை கைதி போல் நடத்தி அம்பலத்துக்கு இழுத்து வந்து அவமானப்படுத்திய நீர் யார்? நான் யார் என்பதை பிறகு நடந்ததை கேளுங்கள். முதலில் நடந்ததை கேட்பது பிறகு எங்கள் மதிப்புக்குரிய அம்பலவாணரை திருடனை போல் இழுத்து வந்த காரணம் என்ன? திருடனை போல் என்ன, இவன் திருடனேதான். இவரை திருடன் என்று கூற உமக்கு என்ன தகுதி? மந்தத்தில் வழக்குரைக்க வந்திருக்கும் யோகினா குற்றவாளியாக கொண்டு வரப்பட்டு இருப்பவர் அம்பலவாணர். இதுவே எங்கள் இரண்டு பேருடைய தகுதியும். இது போதாது, விசாரணை வேண்டும் என்றால் விவரமும் வேண்டும். நான் ஒரு சிவயோகி. நாடும் காடும் வானும் நிலமும் எமது இல்லங்கள். உடுத்திய காவியும் இறந்துண்ணும் திருவோடும் எமது சொத்துக்கள். புண்ணிய யாத்திரை போகும் வழியில் இவ்வூர் வந்தேன். கையிலிருந்த திருவோடோ அந்த இறைவனுக்கன்றி வேறு ஒருவருக்கும் கிடைக்காத அவ்வளவு மகிமை பொருந்திய ஓடு. காடு மேடு சுற்றி ஈசன் கோயில் காணப்போகிறேன். இந்த ஓட்டை காப்பாற்றி நான் திரும்பி வந்து கேட்கும் போது கொடு என்று இவன் பால் தந்தேன். நல்லவன், நாணயமானவன், பக்திமான் என்றெல்லாம் நம்பினேன். யாத்திரை முடித்துக் கொண்டு திரும்பி வந்து கேட்கிறேன், பாத்திரத்தை காணவில்லை என்கிறான் பாவி. அம்பலவாணரே, நம்பலாமா இந்த கதையை? நம்பலாம். யோகியார் சொல்வதெல்லாம் உண்மைதான். அவர் தந்த திருவோட்டை யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக போட்டு வைத்திருந்தேன். திரும்பி வந்து கேட்டதும் பெட்டியை திறந்தால் ஓடு மாயமாய் மறைந்திருக்கிறது. மறைத்து வைத்த ஓடு மறைந்து போய்விட்டதாம். எலி கடித்ததோ இல்லை பூனை இழுத்ததோ, எவன் தான் திருடனோ இல்லை இவனே அவனோ? யோகியாரே, அம்பலவாணர் தான் திருடினார் என்பதற்கு யார் சாட்சி? அந்த ஆண்டவரே சாட்சி. அம்பலவாணரே, நீ திருடவில்லை என்பதற்கு சாட்சி? அந்த நீலகண்டனே சாட்சி. உங்கள் சாட்சிகள் இந்த சபைக்கு எப்படி ஐயா வருவார்கள்? ஏன் வரமாட்டார்கள்? பக்தி உள்ளவன் சக்தி உள்ளவனாக இருந்தால் பரமனே வந்து படியே நின்று தன் பக்தனை காப்பாற்ற மாட்டானா? ஏழை அழைத்தால் இறைவன் வருவான், பக்தன் அழைத்தால் பரமன் வருவான், பல்லவன் அழைத்தால் நல்லவன் வருவான், இவன் அழைத்தால் எவன் வருவான்? அவன் வருவான், அந்த சிவன் வருவான், அந்த நீலகண்டன் வருவான். சிவலீலை என் வீட்டிலா நீலகண்டம், சிவலீலை என் வீட்டிலா, அது அடியாரின் திருவோட்டிலா, ஐய
இல்லை என் வீட்டில, அது அடியாரின் திருவோட்டில. ஐயா சிவலீலை என் வீட்டில. பிள்ளைக்கு தாயானவள் தொண்டல் தழுவி மகிழ ஒரு சேயானவள், தாயத்த பிள்ளைக்கு தாயானவள் தொண்டல் தழுவி மகிழ ஒரு சேயானவள், கலையானவள் எங்கும் நிலையானவள், கலையானவள் எங்கும் நிலையானவள், எல் கண்ணீரை அறியாத சிலையானவள், கண்ணீரை அறியாத சிலையானவள். ஊசிவலிலை என் வீட்டில, அது அடியாரு திருவோட்டில. ஐயா சிவலிலை என் வீட்டில. வந்தானா நீலகண்டன், தந்தானா காட்சி, இல்லை சொன்னானா சாட்சி? என்னப்பா அம்பலவானா? அம்பலவானரே, நம்பினேன் அவன், நம்புகின்றேன் இன்னும். நம்பினேன் நானும், நடந்ததே வேறு. சரி, அவன் சொல்வது பொய்யல்ல என்றால் கட்டி மனைவின் கையோடு கை சேர்த்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்கிறேன். தீண்டுவதில்லை மனைவி என்கிறான் திருடன். தர வேண்டாம் திருவோடு, சத்தியமாவது செய்யலாமே கையோடு. யோகியார் கேட்பது நியாயம்தானே அம்பலவாணர். நீ சொல்வதெல்லாம் உண்மை என்றால் உமது மனைவியின் கரம் பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடுப்பதில் உமக்கு என்ன சங்கடம்? தீண்டாமை என்பது ஜாதிகளில் தானா, இல்லை இந்த சிதம்பரத்தின் மனைவிகளிடமும் உண்டா? இல்லத்து ரகசியங்களை சபைக்கு இழுப்பது யோகியாருக்கு முறையல்ல. உங்கள் கதையை சொல்ல வேண்டாம், காரணத்தையாக சொல்லலாம் அல்லவா? காரணம் சபையில் சொல்ல முடியாததாக இருந்தால்? சபையின் தீர்ப்பு எனக்கே சாதகமாக இருக்கும். அம்பலவாணரே, எங்கள் நம்பிக்கை குறைகிறது. யோகியார் கடைசி பட்சமாக கேட்பது நீர் உமது மனைவியின் கரம் பிடித்து சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதானே. அதையும் நீர் செய்ய மறுத்தால் நாங்கள் எப்படி உம்மை நம்புவது? எனவே யோகியார் கேட்பதை போல் நீர் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். இது எங்கள் தீர்ப்பு. பாருங்கள் பாருங்கள், இங்கே என் திருடனின் குணத்தை.
கம்பை தொடும் கைகள் கையை தொடக்கூடாதோ? உள்மனது உறுத்துகிறது, தான் திருடன் என்பது அவனுக்கே புரிகிறது. கையை தொட்டால் தலையா வெடித்துவிடும். தில்லை மூவாயிரவர் பெருமக்களே, எல்லை கடக்கிறதன் கோபம். நான் என் சுயரூபத்தை காட்டுவேன். நான் யார் என்பதை இவனுக்கு அறிவுறுத்துவேன். நீலகண்டம், இதில் தயக்கம் எதற்கு? எங்கள் தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டியதானே உங்கள் கடமை. பலவானரே, எங்கள் தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள். உமது மனைவியின் கையை பற்றிக் கொண்டு சத்தியம் செய்து கொடுங்கள். நீலகண்டம், அமரவானரே, இனிமேல் தயக்கம். கண்ணிழந்தொரு காலம் என்னையே நான் மறந்து கணிகையின் வீடு சென்றே. கண்ணீரை மனைவிதல் கட்டளை தான் கேட்டு கை நீட்டி சபதம் செய்தே. ஆண்டவன் தான் வந்து அணையிட்டாலும் அதை அணுவளவும் மீறமாட்டே. ஆண்டவன் தான் வந்து அணையிட்டாலும் அதை அணுவளவும் மீறமாட்டே. அழியாத சத்தியம் ஒன்றுதான் தெய்வமேனும் நினைவோடு மூழ்குகின்றேன், நினைவோடு மூழ்குகின்றேன், நினைவோடு மூழ்குகின்றேன். இல்லாத உங்கள் உள்ளத்தாலும் சத்தியம் தவறாத உமது பக்தியாலும் எமது சோதனைகளில் வென்று விட்டீர்கள். என்றும் இந்த இளமை மாறாமல் எம்மோடு வாழ்ந்திருப்பீர்களாக.